ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தோழி தீபா. யாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா டெய்லி வியர் செயின் காட்டுங்க, ஒரு பவுன் செயின் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஒரு பவுன்லேயும் எந்த அளவுக்கு பார்வையாக பெருசாக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்புறம் அதை விட செய்கூலி என்ன, சேதாரம் என்ன, அப்புறம் அதோட ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான அண்ட் நீங்கள் சொன்ன சில சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும், உங்களுக்கு ஒரு பவுன் செயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரம் 6%லேருந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனியாக நான் சொல்ல சொல்லியிருந்தீங்க, நான் சொல்கிறேன் இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு செயினுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கிற மொத்தமான பூ டிசைன்ஸ் மாதிரி இருக்கிற செயினு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 கிராம் 825 மில்லி இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% வந்துட்டு வேஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோதுமை செயின் சொல்லுவாங்க. ஸோ கோதுமை செயின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 கிராம் 25 மில்லி, இதுக்கு வந்து உங்களுக்கு 10% வேஸ்டேஜ். அண்ட் இந்த மாதிரி இருக்கிற செயின்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா, இது நார்மலான கோதுமை செயின், சின்ன சின்ன செயின்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பவுன் செயின் நல்லா அழுத்தமாக இருக்கும், 16 கிராம். இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9% வந்து வேஸ்டேஜ் சொன்னாங்க. ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் மாறுது. ஸோ உங்களுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி நோ மேக்கிங் சார்ஜ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு லோ வேஸ்டேஜ் தான். ஸோ மேக்கிங் சார்ஜ் கிடையாது. அண்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள், இது ரொம்ப நல்ல மொத்தமாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 15 கிராம் அப்படிங்கும் போது உங்களுக்கு 2 பவுன் கிட்ட வரும். ஸோ 2 பவுனுக்கு இவ்வளோ நல்ல மொத்தமாக தாராளமாக இது இருக்குது. ஸோ இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 8% ஆஃப் வேஸ்டேஜ் சொன்னாங்க இந்த செயினுக்கு. ஸோ ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் வந்து மாறுது. ரொம்ப மொத்தமாக இருக்கிறது, நல்லா வந்து பெருசாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 10, 11, 12 அந்த மாதிரி வேஸ்டேஜ் போகும். ஸோ இந்த மாதிரி 1 பவுன் 2 பவுன் செயினுக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு 6லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மொத்தமாக கேரளா டைப்னு சொல்கிறாங்க, கேரளா மாடல் செயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செயின்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக இருக்கு, பார்க்குறதுக்கு வந்து நல்லா மொத்தமாக இருக்கும் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி வியர் தான் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு 8 to 10% வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 பவுனுக்கெலாம் வந்து 6%லேருந்து வேஸ்டேஜ் இருக்குது. இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மிஷின் கட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஷைனிங்காக நல்லா பளபளன்னு சாஃப்டாக இருக்குது. ஈவன் குழந்தைங்க நம்ம போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதோடது என்ன பார்த்தீங்கன்னா 24 கிராம். ஸோ 24 கிராம் அப்படிங்கும்போது 3 பவுன் வருது. அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் மாதிரி, தாலி செயின் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தாலி செயின்லாம் வந்து மாடலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த 1 பவுன் 2 பவுன்லேருந்து கழுத்துக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி மாடலில் கூட உங்களுக்கு இருக்குது. இந்த செயினும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மொத்தமாக டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு 23 கிராம் வருது. இந்த செயினும் வந்து தாலி செயின் மாடல் மாதிரி தான் இதுவுமே. இது வந்து இப்போல்லாம் வந்து அந்த சின்ன கழுத்தொட்டி போடுற செயின் மாதிரி கூட யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தாமரைப்பூ டிசைன் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பவுன் அந்த மாதிரியில் வருது. ஸோ இதோட நான் சொன்ன மாதிரி அந்த தாலி செயின் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 10% வேஸ்டேஜ். அப்புறம் இது வந்து நியூ மாடலில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே குட்டி குட்டி செயின் அண்ட் அதோட சேர்த்து மொத்தமாக அங்கே கொஞ்சம் தனித்தனியாக வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு போட முடியும்னாலும் தாராளமாக போடலாம். ஏன்னா அந்த மொத்தம் அந்த மாதிரி இருக்குது, ஒவ்வொரு இதுலேயும் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இதோட உங்களுக்கு கிராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 கிராம் 445 மில்லி கிராம்ஸ். ஸோ இதோட சேதாரம் பார்த்தீங்கன்னா 10% உங்களுக்கு சேதாரம். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த செயினை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன். வித்தியாசமாக இருக்காது, நடுவில் நடுவில் உங்களுக்கு குட்டி குட்டி செயின்ஸ்லாம் ஜாயின் பண்ணி மொத்தமாக ஒரு இது ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி உருண்டு உருண்டையாக நல்ல பால்ஸாக இருக்குது, பால்ஸ் செயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாக மொத்தமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 2.5 பவுனில் வருது. ஸோ இதோட செய்கூலி அண்ட் சேதாரம் பார்த்தீங்கன்னா சேதாரம் வந்து உங்களுக்கு 10% சேதாரம் வருது இதில். அப்புறமே இந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்குது அண்ட் அதுலேயே கொஞ்சம் செயின்ஸ் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 24 கிராம் 23 கிராம் 26 கிராம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு மாதிரி நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் மொத்தமாக தெரியும், உள்ளே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இது இருக்காது. ஸோ மொத்தமாக பார்க்குறதுக்கு மொத்தமாக உங்களுக்கு தெரியும், வெயிட்டும் உங்களுக்கு கம்மியாக தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான், 2 பவுன் செயின், 2 பவுன், 1 பவுன் செயின், நான் உங்களுக்கு 1 பவுன் செயின் அந்த மாதிரியும் இருக்குன்னு அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 பவுனில் இருக்கிற செயின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. 2 தாலி செயின் மாடல் மாதிரி இருக்குது. அண்ட் 1 பவுன், 2 பவுன் செயின், குட்டி குட்டி செயின், ஆனால் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான செயின்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப பட்டையாக இருக்குது. ஸோ இதோட கிராம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 28 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும், ஒரு 3-3.5 பவுனுக்கு அந்த மாதிரி போல் இருக்கும். இந்த மாதிரி செயின்ஸும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும், அண்ட் கிராம்ஸ் கம்மியாக இருக்கும். வேஸ்டேஜ் வந்து செயினுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6%லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 10% தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே செயின்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப தாலி செயின் அந்த மாதிரி பெருசாக போகும்போது 11-12 அந்த மாதிரி வேஸ்டேஜ் போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு 6% வேஸ்டேஜில் இந்த மாதிரியான செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி செயின்ஸ், ரெகுலர் யூஸ் செயின்ஸ், இது எல்லாமே 1 பவுன் செயின், 3/4 பவுன் செயின் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. குழந்தைங்களுக்கான செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு இதில் முடிஞ்சால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். 3/4 பவுன் செயின்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அழகாக வந்து கட் ஆகாத மாதிரி, கழுத்து அவங்களுக்கு ரொம்ப உறுத்தாத மாதிரி அந்த மாதிரி இருக்கிற செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு 3/4 பவுனில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிற செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக வந்திருக்க ட்ரெண்டி டிசைன்ஸ், அதாவது இந்த தாமரைப்பூ டிசைன்ஸ் அண்ட் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிற செயின்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு 3 பவுன்லேருந்து, ஈவன் 2 பவுன்லேருந்து கூட இதெல்லாமே இருக்குது. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரியும் இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி டிசைனில் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செஞ்சும் கொடுக்குறாங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி செயின்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு செயின், அது சூப்பராக இருக்குது. பட்டை செயின் சொல்லுவாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எந்த ஒரு கீரல் எதுவுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா வழுவழுன்னு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செயினை எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கழுத்தில் போட்டால் உங்களுக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுத்தவே உறுத்தாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே. இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அந்த தாலி கொடி மாடல் தான் இதுவும். ஸோ ஜென்ஸ்க்கு போடுற மாதிரியும் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ஜென்ஸ் போடுற மாதிரியான டெய்லி வியர் செயின்ஸும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவுமே இதில் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே 1 பவுன்லேருந்து, 2 பவுன்லேருந்து, 3 பவுன் வரைக்கும் இருக்குது. இன்னும் ஈவன் நல்லா பெருசாக வேணும் செயின் அந்த மாதிரி இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1 பவுன், 1.5 பவுன், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு சும்மா சின்னதாக போட்டுக்கணும் கழுத்துக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இது போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இவங்க இதுலேருந்து வரும் பார்த்துட்டு வரும் சேனல் பார்த்து நம்ம சேனல் நேம் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அண்ட் கன்செஷன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 பவுன் செயின், 8 கிராம் செயின் இது. 8 கிராம் செயினுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து பார்க்குறதுக்கு பார்வையாக அண்ட் வந்து 8 கிராமில் வந்து செயின்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7% வேஸ்டேஜ் இருக்குது. அண்ட் இந்த இப்போ நான் காட்டுற செயின் வந்து 7 கிராம்ஸ், நான் சொன்ன மாதிரி 1 பவுனுக்கு கம்மியான செயினு. இதுக்கு வந்து 6% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜு. இந்த செயினோட வேஸ்டேஜ் வந்து 6% அண்ட் 7 கிராம்ஸ். இது செயின் வந்து ரொம்ப சாஃப்டாக அண்ட் ரெகுலர் யூஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். ஒரு பெண்டன்ட் போட்டு நம்ம இதை தாராளமாக டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கலாம் அந்த மாதிரி செயின் தான். ஸோ இதுவுமே ஒரு முறுக்கு செயின், முறுக்கு செயின் மாதிரி அண்ட் ரெண்டுமே கொஞ்சம் கலந்த மாதிரி டிசைன் அது. அப்புறம் இந்த பால்ஸ் செயின், அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக் செயின் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி செயின்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 பவுன், 1.5 பவுன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அந்த சைக்கோலி சேதாரம் எல்லாமே ரொம்பவே கம்மி.
இங்கே இருக்கிறது எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. நான் இதை விட கம்மியான கிராம்ஸில் இருக்கிறதா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் காட்டுறேன். அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும்.